இன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி மக்களின் ஆட்சி. வாக்களிப்பேர் உதயசூரியன். டிஜிட்டல் பணமான கிரிப்டோ கரன்சி முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் லாபத்திற்கு 30% வரி விதிக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய அரசு அறிவித்தது. இதன் மூலம் எந்தவித பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை, கிரிப்டோ கரன்சிக்கு ஒன்றிய அரசு மறைமுகமாக அங்கீகரித்து உள்ளது. ஒன்றிய அரசின் முடிவை பொருளாதார நிபுணர்கள் பலர் எச்சரித்து வரும் நிலையில் ரிசர்வ் வங்கி துணை கவர்னர் ரவிசங்கரும் கிரிப்டோ கரன்சிக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். கிரிப்டோ கரன்சிகள் மக்களை ஏமாற்றும் திட்டங்களை விட மோசமானது என்று கூறியுள்ளார். கிரிப்டோ கரன்சிகளை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்றும் அதுவே சிறந்த முடிவாக இருக்கும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கிரிப்டோ கரன்சிகளை பணமாகவோ சொத்தாகவோ வரையறை செய்ய முடியாது என்றும் RBI துணை கவர்னர் ரவிசங்கர் எச்சரித்துள்ளார். இன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி மக்களின் ஆட்சி. பாகுபாடு பார்க்காம எல்லோரையும் சரிசமமா நடத்துறது தான் நல்லாட்சியின் தத்துவம். வாக்களிப்பேர் உதயசூரியன் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சின்னங்களில்